5/1/2020 ஓம் சாந்தி அபியக்த பாப்தாதா மதுவனம் 3 பாடம். இன்று பாப்தாதா தனது சதா சகபாடிகளாக இருக்கும் தனது குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகளின் அதிகபட்ச அன்பினால் மட்டுமே அவர்கள் சதா சகபாடிகளாகவும் தந்தையுடன் ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். எங்கு அன்பு உள்ளதோ அங்கு நீங்கள் நேசிப்பவரின் சதா ஒத்துழைக்கும் சகபாடிகள் ஆகுவீர்கள். எனவே குழந்தைகள் அன்பானவர்களாக இருப்பதனால் தந்தையால் குழந்தைகள் இல்லாமல் எந்தவித பணியையும் செய்ய முடியாது. குழந்தைகளாலும் தந்தையின்றி எந்தவித பணியையும் செய்ய முடியாது. இதனாலேயே ஸ்தாபனையின் ஆரம்பத்திலிருந்து பிரம்மாவை உருவாக்குவதுடன் கூடவே தந்தை பிராமணர்களையும் உருவாக்கினார். அவர் பிரம்மாவை மட்டும் உருவாக்கவில்லை, பிரம்மாவுடன் சேர்ந்து பிராமண குழந்தைகளும் உருவாக்கப்பட்டார்கள். ஏன் குழந்தைகளான நீங்கள் ஒத்துழைக்கும் சகபாடிகள். எனவே தந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துடன் சேர்ந்து அதேவேளை என்ன நிகழ்கிறது? சிவனின் பிறந்தநாள் பிரம்மாவின் பிறந்தநாளும் பிராமணர்களின் பிறந்தநாளும் ஆகும். எனவே பாப்தாதாவும் குழந்தைகளும் அனைவரும் ஆதி படைப்புகள். அதனால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே தந்தையின் ஒத்துழைக்கும் சகபாடிகள் ஆகியுள்ளீர்கள். எனவே இன்று பாபா தனது ஒத்துழைக்கும் சகபாடிகளை சந்திக்கிறார். சகபாடி என்பவர் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சகவாசத்தின் பொறுப்பை நிறைவேற்றுபவர் ஆவார். பின்பற்றுதல் என்றால் சகவாசத்தின் பொறுப்பை நிறைவேற்றுதல் என்று அர்த்தம். ஒவ்வொரு அடியிலும் சகவாசத்தின் பொறுப்பை நிறைவேற்றுபவர்கள், அதாவது தந்தையை பின்பற்றுபவர்களே உண்மையான சகபாடிகள் ஆவார்கள். அவர்கள் அனாதியான சகபாடிகள் ஆவார்கள். உண்மையான சகபாடிகளின் ஒவ்வொரு அடியும் இயல்பாகவே தந்தையை ஒத்ததாகவே இருக்கும். அவர்கள் எந்த விதமான குழப்பமும் இருக்க முடியாது. உண்மையான சகபாடிகளுக்கு தாம் இந்த வழியிலா அல்லது அந்த வழியிலா அடியெடுத்து வைப்பது என்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. தந்தையின் பாதச்சுவடுகளில் உங்களின் அடிகளை எடுத்து வைப்பதன் மூலம் உங்களால் இயல்பாகவே உங்களின் அடிகளை வேறெங்கும் எடுத்து வைக்க முடியாது. உண்மையான சகபாடிகளான குழந்தைகளின் மனங்களில் புத்திகளில் இதயங்களில் என்ன அமைந்திருக்கும்? நான் தந்தைக்கு சொந்தமானவன், தந்தை எனக்கு சொந்தமானவர், தந்தையின் எல்லையற்ற பொக்கிஷங்களின் ஆஸ்தி எவ்வாயினும் அவை என்னுடைய என்பது உங்களின் புத்திகளில் இருக்கும். உங்களின் இதயங்களின் இதயங்களுக்கு சௌரியம் அளிப்பவர் மட்டுமே இருக்கிறார், வேறு எதுவும் இருக்க முடியாது. இதயமும் இதயங்களுக்கு சௌரியம் அளிப்பவரும் மட்டுமே. எனவே இதயமும் இதயங்களுக்கு சௌரியம் அளிப்பவரும் மட்டுமே. எனவே தந்தை உங்களின் நினைவில் அமைந்திருப்பதனால் உங்களின் விழிப்புணர்வுக்கேற்பே உங்களில் சிதியும் இருக்கும். அதற்கேற்பவே இயல்பாகவே உங்களின் செயல்களும் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் தமது நம்பிக்கை காட்டுவதற்காக பக்தர்கள் எனது இதயத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் என கூறுவார்கள். நீங்கள் அவ்வாறு சொல்வதில்லை, ஆனால் அனைவரும் இயல்பாகவே அதை அனுபவம் செய்வார்கள். அதாவது உங்களின் இதயங்களினூடாக இதயங்களுக்கு சௌரியம் அளிப்பவரை காண்பார்கள். எனவே உண்மையான சகபாடிகள் தந்தையை போன்று மாஸ்டர் சர்வசக்திவான்கள் ஆவார்கள். இன்று பாப்தாதா குழந்தைகளான உங்களை பாராட்டுவதற்காக வந்துள்ளார். இப்போது ஒத்துழைக்கும் சகபாடிகளான குழந்தைகளான நீங்கள் உங்களின் சொந்த ஊக்கத்தாலும் உற்சாகத்தாலும் நினைவிலும் சேவையிலும் தொடர்ந்து முன்னேறுகிறீர்கள். ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரே ஒரு திடசங்கற்பமான எண்ணம் உள்ளது, வெற்றி கொடி பறக்க வேண்டும். ஒரே ஒரு ஆன்மீக தந்தையை வெளிப்படுத்தும் கொடியானது முழு உலகிலும் ஏற்றப்பட வேண்டும். இந்த உயர்ந்த கொடியின் கீழ் முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்களும் தந்தை வந்துவிட்டார் என்ற பாடலை பாடுவார்கள். நீங்கள் இப்போது கொடியை ஏற்றும்போது நீங்கள் அனைவரும் அந்த கொடியின் கீழ் நின்று பாடல்களை பாடுகிறீர்கள். பின்னர் என்ன நிகழும்? கொடியேற்றப்பட்டதும் அனைவரின் மீதும் மலர்கள் தூவப்படுகின்றன. அதே போன்று அனைவரின் இதயங்களிலிருந்து இந்த பாடல் இயல்பாகவே ஒலிக்கும். அனைவரின் தந்தையும் ஒருவரே, முக்தி ஜீவன் முக்தி அருள்பவர் ஒரே ஒரு தந்தையே. நீங்கள் இத்தகைய பாடல்களை பாடும்போது மலர்கள் பொழிவதைப் போல அழியாத அமைதி மற்றும் சந்தோஷம் பொழிவதை அனுபவம் செய்வீர்கள். தந்தையினை நீங்கள் கூறியவுடனே நீங்கள் ஆசை அனுபவம் செய்வீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் உங்களின் மனங்களில் இந்த ஒரே ஒரு ஊக்கமும் உற்சாகமும் உள்ளன. இதனாலேயே குழந்தைகளான உங்களின் இதயங்களில் உள்ள ஊக்கத்தையும் உற்சாகத்தையும்
பார்க்கையில் பாப்தாதா உங்களை பாராட்டுகிறார். உங்களுக்கு அவர் பிரியாவிடை கொடுக்க மாட்டார். பாராட்டுகள் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு கணமும் வாழ்த்துக்களான நேரமாகும். எனவே பாப்தாதா உங்களின் இதயபூர்வமான அன்பிற்காகவும் சேவையில் உங்களுக்கு இருக்கும் அன்பிற்காகவும் குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறார். உங்கள் அனைவருக்கும் சேவையில் சதா முன்னேறுவதற்கான உற்சாகம் உள்ளது. சேவையில் முன்னேறுவதற்கான உற்சாகம் இல்லாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. உங்களிடம் ஊக்கம் உற்சாகம் இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வாறு இங்கே வந்திருப்பீர்கள்? இதுவும் உற்சாகத்தின் அடையாளமே. உங்களிடம் ஊக்கம் உற்சாகம் உள்ளன, அது எல்லா வேலையும் நிலைத்திருக்கும். ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் ஒன்றாக முன்னேறி செல்லும் வேளையில் நீங்கள் அனைவரும் சதா தடைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்களா? ஊக்கம் உற்சாகம் மிகவும் நல்லது. ஆனால் தடைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்வதற்கும் சதா தடைகளை வென்ற வண்ணம் செய்யும் சேவைக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. தடைகளிலிருந்து விடுபட்டிருத்தல் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு தடை ஆகக்கூடாது. எந்த வகையான தடையாலும் பயப்படக்கூடாது. ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் இந்த சிறப்பியல்களை நீங்கள் அனுபவம் செய்தீர்களா அல்லது உங்களுக்கு தடைகள் ஏற்படுகின்றனவா? ஒன்று, தடைகள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வரும். இன்னொன்று, தடைகள் உங்களை அசைப்பதற்கு வரும். உங்களின் பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் உறுதியானவர்கள் ஆகினால் அந்த தடையானது அன்பாக மாறிவிடும். நீங்கள் அந்த தடையை கண்டு பயப்பட்டால் பதிவேட்டில் ஒரு கரை பதிந்துவிடும். எனவே இங்கு ஒரு வேறுபாடு ஏற்படும். பிராமணர் ஆகுவதெனில் மாயைக்கு சவால் விடுத்தல் என்ற அர்த்தம். தடைகள் வரட்டும், நான் வெற்றியாளர் ஆவேன், உன்னால் எதுவும் செய்ய முடியாது. முன்னே நீங்கள் மாயின் நண்பர்களாக இருந்தீர்கள், இப்போது நீங்கள் சவால் விடுத்து மாயை வென்றவர்கள் ஆகுவீர்கள் என கூறுகிறீர்கள். நீங்கள் இந்த சவாலை விடுக்கிறீர்கள் அல்லவா? இல்லாவிடன் யாரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள்? உங்களை வெற்றி கொள்வீர்களா? நீங்கள் வெற்றி ரத்தினங்கள் ஆகும்போது அதை நீங்கள் மாயை வென்றதனாலே அவ்வாறு ஆகினீர்கள். அப்படி அல்லவா? நீங்கள் வெற்றி மாலையில் கொடுக்கப்பட்டீர்கள், அதனால் நீங்கள் பூஜிக்கப்பட்டீர்கள். எனவே மாயை வென்றவர் ஆகுதல் என்றால் வெற்றியாளர் ஆகுதல் என்ற அர்த்தம். பிராமணர் ஆகுதல் என்றால் மாயைக்கு சவால் விடுதல் என்ற அர்த்தம். எவ்வாறேனும் அவளுக்கு சவால் விடுப்பவர்கள் அதை ஒரு விளையாட்டாகவே அனுபவம் செய்வார்கள். அதனால் அவள் வந்து பின் செல்வான். உங்களால் அவனை தோல்வியை இனங்கண்டு தோல்வியிலே விரட்டி அடிக்க முடியும். நீங்கள் உங்களின் நேரத்தை வீணாக்குவதில்லை. நீங்கள் அனைவரும் மிக நன்றாக சேவை செய்தீர்கள். சேவை செய்தவுடன் தடைகளிலிருந்து விடுபட்டு சேவையின் பதிவேடு இருக்க வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து தூய்மையின் பதிவேட்டை வைத்துள்ளீர்கள். ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை எண்ணங்களிலும் தூய்மையின்மை இல்லாதவர்கள் யார்? நீங்கள் இந்த சிறப்பியல்பை தேடுகிறீர்கள் அல்லவா? தூய்மை என்ற இந்த ஒரு விஷயத்தினால் மட்டுமே எவரும் திறமை சித்தியை எய்த மாட்டார்கள். எனவே யார் தமது சொந்த சிதியில் தமது தொடர்புகளிலும் உறவு முறைகளிலும் நினைவிலும் அசைக்க முடியாதவர்களும் எந்த வகையான குழப்பத்தையும் அனுபவம் செய்யாமலும் சேவையில் எந்த விதமான தடைகளின் ஆதிக்கத்திற்கு உட்படாமலும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் தடைகளின் ஆதிக்கத்திற்கு உட்படவும் கூடாது, மற்றவர்களுக்கு ஒரு தடையும் ஆகக்கூடாது என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே மதிப்பெண்கள் சேமிக்கப்படுகின்றன. ஒன்று, தூய்மை; மற்றது, கலப்படமற்ற நினைவு. உங்கள் நினைவில் சிறிதளவிலும் தடை இருக்கக்கூடாது. இவ்வாறு எப்போதும் உங்களை சேவையில் தடைகள் அற்றவராக வைத்திருங்கள். உங்களின் நற்குணங்களில் திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்தியாகவும் ஆக்குங்கள். சகல நற்குணங்களையும் கிரகிப்பதற்கான கண்ணாடி திருப்தி என்ற நற்குணமே. நற்குணங்களை கிரகிப்பதற்கான கண்ணாடி திருப்தி என்ற நற்குணமே ஆகும். எனவே உங்களின் நற்குணங்களில் உங்களிடமிருந்து மற்றவர்களிடம் திருப்திக்கான சான்றிதழை நீங்கள் பெற வேண்டும். இதுவே திறமை சித்தியை எய்துவதன் எட்டு ரத்தினங்களில் ஒருவராக இருப்பதன் அடையாளமாகும். நீங்கள் அனைத்திலும் ஒரு இலக்கத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு பாடத்தில் மட்டும் திருப்தி அடைவதில்லை அல்லவா? அதாவது, நான் சேவையில் ஓகேவாக இருக்கிறேன். ஆமாம், பாப்தாதா பாராட்டுகிறார். நீங்கள் எட்டில் ஒருவராகவும் விசிடமான அதி அன்பிற்குரிய தேவர்களில் ஒருவராகவும் ஆக வேண்டும். நீங்கள் எட்டில் ஒருவர் ஆகினால் விசிடமான அதி அன்பிற்குரிய தேவர்களில் ஒருவர் ஆகுவதிலும் நீங்கள் மகத்தானவர் ஆகுவீர்கள். இதற்கு வருடம் முழுவதும் மூன்று விஷயங்கள் நினைவில் வைத்து உங்களையே சோதித்து பாருங்கள். இந்த மூன்று விஷயங்களில் ஒன்றேனும் உங்களுக்குள் எஞ்சியிருந்தால், உங்கள் எண்ணங்களிலேனும் இருந்தால் அவற்றுக்கு விடை கொடுங்கள். இன்று பாராட்டுக்கான தினமாகும். நீங்கள் செல்வதற்காக விடை பெறும்போது அந்த வேளையில் என்ன செய்வீர்கள்? விரைவாக சென்று விரைவாக வாருங்கள். தோழி கொடுக்கப்படுகிறது. சர்க்கரை கட்டிகள், பாதாம் மற்றும் ஏலக்காய்
இங்கே மூன்று பொருட்கள் உள்ளன. எனவே நீங்களும் பாப்தாதாவிற்கு மூன்று விஷயங்களை கையளிப்பீர்கள் அல்லவா? இது பிரியாவிடை அல்ல, ஆனால் பாராட்டுக்கள். அதனாலேயே உங்களின் வாய்கள் இனிப்பூட்டப்படுகின்றன. எனவே இங்கே கொடுக்கப்படும் மூன்று பொருட்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன? என்னென்ன கொடுக்குறாரு அப்பா நமக்கு? தோழி, சர்க்கரை கட்டிகள், பாதாம் மற்றும் ஏலக்காய். நீங்கள் விரைவாக திரும்பி வர வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இன்று பாப்தாதா சில வேளை சேவையில் தடையாகின்ற மூன்று விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறார். எனவே பாப்தாதா குறிப்பாக மீண்டும் மூன்று விஷயங்களில் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறார். இவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே திறமை சித்தி எய்துவீர்கள். ஒன்று, எந்த ஒரு எல்லைக்கு உட்படுதலும் எந்த வகையான பற்றும் வைக்காதீர்கள். தந்தை மீது பற்று வைப்பது வேறு விடயம், ஆனால் எல்லைக்கு உட்பட்ட பற்று எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்று, உங்களுடன் அல்லது மற்றவுடன் எந்த விதமான பதட்டம் இருக்கக்கூடாது. உங்களுடன் அல்லது மற்றவுடன் எந்த விதமான பதட்டம் இருக்கக்கூடாது. எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. மாயுடன் போராடுவதற்கு பதிலாக ஒருவர் மற்றவுடன் எந்த வகையான முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடன் மற்றவருடனும் பதட்டமும் இருக்கக்கூடாது, பற்றமும் இருக்கக்கூடாது. மாயுடனும் போராடணுமே தவிர மற்றவுடன் எந்த வகையான முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது. மூணு, எந்த வகையான பலவீனமான சுபாவமும் இருக்கக்கூடாது. பற்று, பதட்டம், பலவீனமான சுபாவம். உண்மையில் சுபாவம் என்ற வார்த்தை மிகவும் நல்லது. சுபாவ் என்றால் சுயத்திற்கான உணர்வுகள் என்ற அர்த்தம். சுய மேன்மையானது எனப்படுகிறது. மேன்மையான உணர்வுகள், சுயத்திற்கான உணர்வுகள், ஆத்ம உணர்வு. எவ்வாறாயினும் நீங்கள் அதாவது உணர்வுகளிலும் சுபாவத்திலும் முரண்பாடு என்ற வார்த்தைகளையே அதிகம் பயன்படுத்துகிறீர்கள். எனவே அவ்வப்போது உங்களின் பறக்கும் ஸ்திதியில் ஏற்படும் தடை அந்த பலவீனமான சுபாவமே ஆகும். ராஜரீகமான வார்த்தைகளை கூறினால், எனது சுபாவம் இதுவே. உங்களின் சுபாவம் மேன்மையடையும் போது அது தந்தையை போன்றதாக இருக்கும். அது ஒரு தடையாகினால் அது ஒரு பலவீனமான சுபாவமாகும். எனவே உங்களுக்கு இந்த மூன்று வார்த்தைகளின் அர்த்தங்களும் தெரியும். பல வகையான பதட்டங்கள் உள்ளன. பதட்டத்திற்கான காரணம் நான் என்ற உணர்வே ஆகும். நான் இதை செய்தேன், என்னால் இதை செய்ய முடியும், நான் மட்டுமே இதை செய்வேன். நான் என்ற இந்த உணர்வே பதட்டத்தை உருவாக்குகிறது. இந்த நான் சரீர உணர்வு ஆகும். நான் ஒரு மேன்மையான ஆத்மா என்பது ஒரு விடயம். நான் இன்னார், நான் விவேகி, நான் யோகி, நான் ஞானி, நான் சேவையில் முன்னிலை இருக்கிறேன் என்பது வேறொரு விஷயம். இந்த நான் என்ற உணர்வே பதட்டத்தை உருவாக்குகிறது. இதனாலேயே சில வேளைகளில் சேவையில் துரித கதி இருக்க வேண்டிய இடத்தில் அதன் வேகம் குறைகிறது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறீர்கள், ஆனால் உங்களால் வேகத்தை அதிகரிக்க முடிவதில்லை. வேகத்தை அதிகரிப்பதற்கான அடிப்படை மற்றவர்களை முன்னேறச் செய்வதே ஆகும். சதா அவர்களை முன்னேறச் செய்வதற்கு உதவி செய்வதெனில் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று அர்த்தம். சேவையில் நான் என்ற உணர்வை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நான் என்ற இந்த உணர்வை துரித கதி இல்லாமல் செய்கிறது. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் இந்த மூன்று விஷயங்களையும் கையளிப்பீர்கள் அல்லவா? அல்லது நீங்கள் அவற்றை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்களா? துறப்பதன் மூலம் நீங்கள் பாக்கியத்தை பெறுதல் என இது அழைக்கப்படுகிறது. சதா அனைவருடனும் பகிர்ந்து உண்பதன் மூலம் அதை அதிகரிங்கள். நீங்கள் துறவரத்தின் பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். உங்களின் துறவின் பாக்கியமே சேவைக்கான வசதிகள் ஆகும். எவ்வாறாயினும் நான் என்ற உணர்வால் நீங்கள் இந்த பாக்கியத்தை எல்லைப்படுத்தினால் அது அதிகரிக்காது. மற்றவர்களையும் ஒத்துழைக்கச் செய்யுங்கள். சதா மற்றவுடன் துறவியின் பாக்கிய பலனை பகிர்ந்த வண்ணம் முன்னேறிச் செல்லுங்கள். துறவின் பாக்கிய பலனை பகிர்ந்த வண்ணம் நான் என்ற சொல்லாதீர்கள். மற்றவுடன் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவுடன் அதை பகிர்ந்து ஒத்திசைவாக வேலை செய்து தொடர்ந்து முன்னேறுங்கள். இப்போது சேவையின் மத்தியில் இந்த அதிர்வலைகள் புலப்படுகின்றன. எனவே இதில் பெருந்தன்மையான இதயத்தை கொண்டிருங்கள். இதில் முதலடி எடுத்து வைப்பவர் அர்ச்சனர் என்று அழைக்கப்படுகிறது. மற்றவர்களை பார்க்காதீர்கள். இவரும் இப்படி செய்கிறார். இது எல்லா நேரமும் நடக்கிறது. அதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு சிறப்பியல்புகளை காட்டுவதற்கு நான் ஒரு கருவி ஆக வேண்டும் என கூறுங்கள். அவர் எப்போதும் குழந்தைகள் முன்னணியில் வைத்தார். குழந்தைகள் என்னை விட கெட்டிக்காரர்கள். குழந்தைகள் இதை செய்வார்கள். அவரிடம் அதிக துறவரம் இருந்தது. தனது துறவியின் மூலம் தான் பெற்ற பாக்கியத்தையும் அவர் துறந்தார். யாராவது தன் பெற்ற அன்பால் அல்லது பேற்றினால் பிரம்மாவை புகழ்ந்தாலும் அவர் அவர்களுக்கு தந்தையே நினைவூட்டுவார். நீங்கள் பிரம்மாவிடம்தான் ஆசையை பெறமாட்டீர்கள். நீங்கள் பிரம்மாவின் படத்தை வைத்திருக்கக்கூடாது. பிரம்மாவே அனைத்தும் என நினைக்காதீர்கள்.
இது துறவியின் மூலம் பெற்ற பாக்கியத்தையும் துறந்து சேவையில் ஈடுபடுதல் எனப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் இரட்டை மகாதானிகள் ஆகிறீர்கள். இரண்டாவதாக, மற்றவர்கள் தானாக முன்வர வேண்டும். அதை இது துறவியின் மூலம் பெற்ற பாக்கியத்தையும் துறந்து சேவையில் ஈடுபடுதல் எனப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் இரட்டை மகாதானிகள் ஆகுவீர்கள். இரண்டாவதாக, மற்றவர்கள் தானாக முன்வர வேண்டும். அவர்கள் உங்களை ஈர்க்கக்கூடாது. நீங்கள் உங்களை புகழ்ந்து மற்றவர்களை உங்களை நோக்கி கவர்ந்தால் அதை என்னவென்று சொல்வது? நீங்கள் அதை முரளிகளில் கேட்டுள்ளீர்கள் அல்லவா? அவ்வாறு ஆகாதீர்கள். எவரையாவது உங்களை நோக்கி இழுக்கும் கயிறுத்தல் போட்டியில் ஒருபோதும் ஈடுபடாதீர்கள். அதில் எந்தவித வெற்றியும் இல்லை. அதிகமான முயற்சியும் குறைந்தாலும் வெற்றியுமே இருக்கும். எனவே நீங்கள் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற மாட்டீர்கள். நீங்கள் லகுவாக பெறும் எதுவும் அனைவரின் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும். உங்களுக்கு புரிகிறதா? பாபா இன்னைக்கு அழகான ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து இரட்டை மகாதனி ஆகணும் அப்படிங்கிறது வந்து பாபா நமக்கு நினைவூட்டுறாங்க. அதாவது துறவியின் மூலம் பெற்ற பாக்கியத்தையும் துறந்து சேவையில் ஈடுபடுதல் எனப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் இரட்டை மகாதானி, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம துறவி நம்ம பெற்ற பாக்கியத்தை துறந்துடுறது. துறவியின் மூலம் பெற்ற பாக்கியத்தை கூட துறந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது நமக்கு இரட்டை மகாதானிகள் ஆகுவீர்கள் என்று பாபா வரன் கொடுக்கிறார். பதற்றம் என்றால் என்ன? அதே மாதிரி சேவை செய்யும்போது நம்மளை நோக்கி அவங்க வரக்கூடாது. அவர்கள் உங்களை ஈர்க்கக்கூடாது. நீங்கள் உங்களை புகழ்ந்து மற்றவர்களை உங்களை நோக்கி கவர்ந்தால் அதை என்னவென்று சொல்வது? அவ்வாறு இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. பதட்டம் என்றால் என்ன? அன்று ஒரு நாள் பாபா பற்றி தெளிவாக கூறினார். எந்த வகையான பலவீனமான சுபாவம் இருக்கக்கூடாது. நான் இந்த தேசத்தை சார்ந்தவன். இதனால் எனது சுபாவம், நான் செயற்படும் முறை, வாழ்க்கை முறை என்பவை இவ்வாறு உள்ளது என நினைக்காதீர்கள். தேசத்தில் மதத்தால் அல்லது சகவாசத்தால் எனது சுபாவம் இவ்வாறு உள்ளது என்றில்லை. நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், சேவை செய்தற்காக பெயரளவு உங்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. எவரும் வெளிநாட்டவர் கிடையாது. நான் பாரதவாசி என்ற போதையும் எவருக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமானவர்கள். பாரதவாசிகள் பிராமண ஆத்மாக்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்களும் பிராமண ஆத்மாக்களே. இதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. பாரத மக்கள் இவ்வாறு, வெளிநாட்டவர்கள் அவ்வாறு என்றில்லை. ஒருபோதும் இத்தகைய வார்த்தைகளை பேசாதீர்கள். நீங்கள் அனைவரும் பிராமண ஆத்மாக்களே. அந்த இடங்கள் சேவைக்காக மட்டுமே நீங்கள் ஏன் வெளிநாட்டுக்கு சென்றீர்கள் என அங்கு பிறந்தீர்கள், ஏன் பாரதத்தில் பிறக்கவில்லை என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் சேவை இடங்களை திறப்பதற்காகவே அங்கு சென்றீர்கள். இல்லாவிடின் பாரத மக்களுக்கு விசா எடுப்பதில் பல பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் அனைவரும் அங்கு லகுவாக வசிக்கிறீர்கள். பல நாடுகளில் சேவை இடைபெறுகிறது. எனவே நீங்கள் சேவைக்காக வெளிநாட்டுக்கு சென்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் பிராமண ஆத்மாக்களே. ஆகவே உங்களில் எவரும் உங்களின் சுபாவத்தை எதிலும் தங்கியிருக்க அனுமதிக்காதீர்கள். தந்தையின் சுபாவமே குழந்தையின் சுபாவமாகும். தந்தையின் சுபாவம் என்ன? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சதா நலம் விரும்பும் கருணை நிறைந்த உணர்வுகளை கொண்டிருத்தலே ஆகும். அவரின் சுபாவமாகும். அவரின் சுபாவம் அனைவரையும் உயர்த்துவதே ஆகும். இது இனிமையான சுபாவம், பணிவான சுபாவமாகும். எனது சுபாவம் இத்தகையது என ஒருபோதும் சொல்லாதீர்கள். எங்கிருந்து எனது என்பது வந்தது? கடுமையாக பேசுதல் எனது சுபாவம், வலிமையாக பிரயோகித்தல் எனது சுபாவம். எனது சுபாவத்தாலே நிகழ்ந்தது. இதுவே மாயை. சிலருக்கு அகங்காரமான சுபாவம், பொறாமைப்படும் சுபாவம் அல்லது வலிமையை பிரயோகிக்கும் சுபாவம், சிலருக்கு விரக்தி அடையும் சுபாவம் உள்ளது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தங்களை நல்லவர்களாக அவர்கள் கருதுவதில்லை. அவர்கள் எப்போதும் தங்களை பலவீனமானவர்களாகவே கருதுவார்கள். என்னால் முன்னேற முடியவில்லை, என்னால் இதை செய்ய முடியாது, மனவிரக்தி அடையும் சுபாவத்தை கொண்டிருப்பதும் தவறானது. அகங்காரம் கொள்ளாதீர்கள். ஆனால் உங்களின் சுயமரியாதையை பேணுங்கள். எனவே இந்த வகையான சுபாவங்கள் அனைத்தும் பலவீனமான சுபாவங்கள் எனப்படுகின்றன. ஆகவே வருடம் முழுவதும் இந்த மூன்று விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். இந்த மூன்று விஷயங்களிலும் இருந்து பாதுகாப்பாக இருங்கள். இதில் கஷ்டமில்லை அல்லவா? உங்களின் சகபாடி ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை ஒத்துழைக்கும் சகபாடியாக இருப்பார். சகபாடி என்பவர் சமமானவராக இருக்க வேண்டும். சகபாடிகளுக்கிடையே சமமான இல்லாவிட்டால் சகபாடிகள் அன்பின் பொறுப்பை நிறைவேற்ற முடியாது. நல்லது, நீங்கள் இந்த மூன்று விஷயங்களிலும் கவனம் செலுத்தியவர்கள். எவ்வாறாயினும் சதா இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் விலகியிருப்பதற்கு மூன்று விஷயங்களை நினைவு செய்யுங்கள். இன்று பாபா மூன்றுகளுக்கான பாடத்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். சதா உங்களின் வாழ்க்கையில் சமநிலையை பேணுங்கள்.
அனைத்திலும் சமநிலை இருக்க வேண்டும். நினைவிலும் சேவையிலும் சமநிலை இருக்க வேண்டும். சுயமரியாதையில் அகங்காரம் இல்லாமல் சுயமரியாதையால் அகங்காரம் இல்லாமல் போகிறது. உங்கள் சுயமரியாதையில் ஸ்திரமாக இருங்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதிகம் களிப்பூட்டுவதற்காகவும் இல்லை, அதிக சீரியஸாகவும் இல்லை, இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். நீங்கள் களிப்பாக இருக்க வேண்டிய வேளையில் களிப்பூட்டுவராக இருங்கள். சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்தில் சீரியஸாக இருங்கள். எனவே முதலில் சமநிலை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எப்போதும் அமிர்த வேளையில் தந்தையிடமிருந்து விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு தனது ஆசீர்வாதம் அடையே திறக்கிறார். அதிலிருந்து நீங்கள் விரும்பிய அளவை எடுத்துக்கொள்ளலாம். எனவே சமநிலை ஆசீர்வாதங்கள். மூன்றாவதாக, ஆனந்தமாக வாழ்க்கை. உங்கள் விழிப்புணர்வு இந்த மூன்று விஷயங்களை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மூன்று விஷயங்களும் இயல்பாகவே முடிவிற்கு வந்துவிடும். உங்களுக்கு புரிகிறதா? அச்சா, இப்போது வேறு மூன்று விஷயங்களை பற்றி கேளுங்கள். நீங்கள் குறிப்பாக இலக்கை வைத்திருந்து மூன்று விஷயங்களை கிரகிக்க வேண்டும். நீங்கள் அவற்றை துறக்க வேண்டும், யானைவற்றை கிரகிக்க வேண்டும். நீங்கள் கைவிட வேண்டியவற்றை எல்லா வேலைக்குமாக கைவிட வேண்டும். அப்படி அல்லவா? நீங்கள் இவற்றை நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பாபா உங்களுக்கு கூறிய மூன்று விஷயங்களை நீங்கள் உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து தாராளின் சொரூபமாகுவதற்கு குறிப்பாக அவற்றை நினைவு செய்யுங்கள். அனைத்திலும் உண்மை இருக்க வேண்டும். எதுவும் கலப்படமாக இருக்கக்கூடாது. இது நிஜம், ரியாலிட்டிக்கு எனப்படுகிறது. உங்களுடைய எண்ணங்களின் வார்த்தைகளில் அனைத்திலும் உண்மையாக இருத்தல். நேர்மையான இதயத்தை கண்டு பிரபு குதூகலம் அடைவார். சத்தியத்தின் அடையாளம் என்ன? சத்தியம் இருக்கும்போது ஆத்மா நடனம் ஆடுவார். நேர்மையானவர்களை எப்போதும் தொடர்ந்து சந்தோஷத்தில் நடனம் ஆடுவார்கள். எனவே ஒன்று நிஜம், அடுத்தது ராஜரீக அற்ப ராயல்டி. அற்ப விஷயங்களிலும் உங்கள் புத்திகள் அடிமையாகக்கூடாது. ராஜரீகமான குழந்தைகள் கண்களில் ஒருபோதும் சிறிய விஷயங்களை நோக்கி செல்லாது. அவர்களின் கண்கள் ஈர்க்கப்பட்டால் அதை ராஜரீகம் என்று அழைக்க முடியாது. அவர்களின் புத்தியின் அற்ப விஷயங்களுக்கு அடிமையாகினால் அதை ராஜரீகம் என்று அழைக்க முடியாது. ராஜரீகமானவர் எப்போதும் பேர்களின் சொர்பங்களாகவே இருப்பார்கள். அவர்களின் கண்களோ அல்லது புத்திகளோ எங்கும் ஈர்க்கப்பட மாட்டாது. எனவே இது ஆன்மீக ராஜரீகம், ஆடைகளின் ராஜரீகம், ஆடைகளின் ராஜரீகம் அல்ல. எனவே இது நிஜம் ராஜரீகம். மூன்றாவது, ஒற்றுமை. உங்களுக்குடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் ஒற்றுமை புலப்பட வேண்டும். பிராமணர்கள் என்றால் ஒன்று என்று அர்த்தம். நூறாயிரம் பேர் அல்ல, ஆனால் ஒன்றே. இதுவே ஒற்றுமை எனப்படும். அங்கு பல்வகையான நிலைகள் இருப்பதனால் ஒன்றும் பலராகின்றது. ஆனால் இங்கே பலர் இருந்தாலும் நீங்கள் ஒன்றாகின்றீர்கள். இதுவே ஒற்றுமை எனப்படுகிறது. நீங்கள் மற்றவர்களை பார்க்கக்கூடாது. நான் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் இவர் ஒற்றுமையாக இருப்பதில்லை. நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படாது. ஒருவர் கை தட்டுவதற்கு ஒரு கையை தூக்கும் போது மற்றவர் தனது கையை கொடுக்காவிட்டால் அங்கே எந்த விதமான சத்தமும் ஏற்படாது. யாராவது ஒற்றுமையை குலைக்க முயற்சித்தால் நீங்கள் உங்களின் ஒற்றுமையை பேண வேண்டும். அப்போது ஒற்றுமையை குலைக்க வருபவர்களால் எந்த விதமான ஒற்றுமையின்மைக்கான பணியிலும் ஈடுபட முடியாது. அவர்களும் அந்த ஒற்றுமைக்குள் வர வேண்டியிருக்கும். எனவே இந்த மூன்று விஷயங்களை நினைவு செய்யுங்கள். நிஜம், ராஜரீகம், ஒற்றுமை. இந்த மூன்று விஷயங்களும் ராஜரீகம், அதாவது நீங்கள் நிஜம், ராஜரீகம், ஒற்றுமை. உண்மையாக இருக்கணும், ராஜரீகமாக இருக்கணும், இந்த ஒற்றுமை. இந்த மூன்று விஷயங்களும் நீங்கள் தந்தைக்கு சமமானராகுவதற்கு உங்களுடன் ஒத்துழைக்கும். உங்களுக்கு புரிகிறதா? இன்று நீங்கள் மூன்றின் பாடத்தை கற்றீர்கள். தந்தை குழந்தைகளான உங்களை இட்டு பெருமைப்படுகிறார். வேறு எந்த ஒரு தந்தைக்கும் இத்தகைய தகுதி வாய்ந்த யோகி குழந்தைகள் இருக்க முடியாது. நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள், நீங்கள் யோகிகளும் ஆவீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் பலமில்லியன் மடங்கு பாக்கியசாலைகள். கல்ப மொழியிலும் வேறு எவருக்கும் உங்களை போன்ற பல குழந்தைகள் இருக்க முடியாது. எனவே பாப்தாதா குறிப்பாக அமிர்த வேலைக்கான நேரத்தை ஏன் பிராமண குழந்தைகளான உங்களுக்கு வைத்திருக்கிறார்? ஏனெனில் அந்த வேளையில் பாப்தாதா குறிப்பாக ஒவ்வொரு குழந்தையினதும் சிறப்பியல்பு, சேவை, நற்குணங்களை தமக்கு முன்னால் கொண்டு வருகிறார். எனவே வேறு என்ன சொல்கிறார்? அவர் ஒவ்வொரு குழந்தையினதும் சிறப்பியல்பை, சேவையும், நற்குணங்களையும், அவற்றுக்கு விசேடமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவற்றை அழியாதவை ஆக்குகிறார். இதனாலேயே குறிப்பாக அந்த நேரம் குழந்தைகளான உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது. அது அமிர்த வலையின் விசேடமான பராமரிப்பாகும். பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் அன்பினதும் ஒத்துழைப்பினதும் ஆசீர்வாதத்தின் பராமரிப்பை கொடுக்கின்றார். அன்பு, ஒத்துழைப்பின் ஆசீர்வாதத்தை, பராமரிப்பை கொடுக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் என்று, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றும் உங்களுக்கு புரிகிறதா? சோபாபா சந்தோஷத்தை அருள்பவர், அமைதி அருள்பவர். இவரே நீங்கள் சொல்கிறீர்கள், அப்படியல்லவா? தந்தை உங்களுக்கு பராமரிப்பையும் கொடுக்கிறார். பெற்றோர் தமது குழந்தைகளை காலையில் தயார் செய்து அவர்களை குளிப்பாட்டி இப்போது சென்று உண்டு பருகிய நாள் முழுதும் படிங்கள் என கூறுவதை போன்று பாப்தாதாவும் இந்த பராமரிப்பை அமைதி வேளையில் கொடுக்கிறார். அதாவது நான் முழுவதற்குமான சக்தியால்
அவர் உங்களை நிரப்புகிறார். நாள் முழுவதற்கான சக்தியால் நிரப்புகிறார். இதுவே விசேஷமான பராமரிப்பிற்கான நேரமாகும். இதுவே மேலதிக ஆசீர்வாதங்களுக்கு பராமரிப்பிற்கான நேரமாகும். ஆசீர்வாதங்களின் மடி அமிர்த வலையில் திறக்கிறது. உங்களில் எவரும் நேர்மையான இதயத்துடன் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். சுயநலமான நோக்கங்களுடன் அல்ல, சுயநலம் நோக்கங்கள் இருந்தால் இதை எனக்கு கொடுங்கள் என நீங்கள் கூறுவீர்கள். சுயநலமான நோக்கமுடன் கேட்டால் பாப்தாதா என்ன செய்வார்? உங்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான அந்தளவு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். எவ்வாறாயினும் உங்களின் நோக்கங்கள் நிறைவேறியதும் அனைத்தும் முடிந்து விடுகின்றன. தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து பறந்து கொண்டே இருங்கள். இதற்கு உங்களின் அமிர்த வேலையை எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக ஆக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் முழு நாளும் லகுவாக இருக்கும். உங்களுக்கு புரிகிறதா? திறமை சித்தி எய்த வேண்டும் என்ற இலக்கையும் தகமைகளையும் வைத்திருந்து சதா தங்களை முன்னேறுபவர்களுக்கு தந்தை பிரம்மாவை போன்று துறவரம் செய்வதன் மூலம் தாம் பெற்ற மேன்மையான பாக்கியத்தை சதா பகிர்ந்து கொடுப்பவர்களுக்கும் தமது பாக்கியத்தை மேன்மையானவருக்கு முதலாம் இலக்க துறவிகளுக்கும் பேட்டிற்கான உரிமையை இலகுவாக கோருவதுடன் தாங்களும் முன்னேறி சேவையும் முன்னேற்றுவர்களுக்கும் ஒவ்வொரு அடியிலும் சதா ஒத்துழைக்கும் சகபாடிகளாக முன்னேறுபவர்களுக்கும் தமது விழிப்புணர்வையும் சிதியையும் சக்தி நிறைந்ததாக்குவதுடன் சதா தந்தையை பின்பற்றுவர்களுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படையும் இத்தகைய ஒத்துழைக்கும் சகபாடிகளுக்கும் திருப்தியாக இருக்கும். கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கு அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் இரகசியங்களை அறிந்தவர்களுக்கும் இத்தகைய மேன்மையான ஆத்மாக்களுக்கும் இத்தகைய மகாத்மான புண்ணியாத்மாக்களுக்கும் இரட்டை மகாதானி குழந்தைகளுக்கும் பாப்தாத நண்பு நினைவும் நமஸ்காரங்களும் உரியதாகட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் மனதின் எந்த ஒரு பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு முக்தியை அருள்பவர் ஆகுவதன் மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்களாக. அதீந்திர சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுதல் சங்கமயுக பிராமணர்களின் சிறப்பியல்பாகும். எவ்வாறாயினும் உங்களின் மனதில் உள்ள எண்ணங்களின் எந்தவிதமான பந்தனமும் நீங்கள் அக சந்தோஷத்தை அல்லது அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய அனுமதிக்காது. வீணான எண்ணங்கள், பொறாமை, கவனக்குறைவு அல்லது சோம்பரித்தனமான எண்ணம் என்பவற்றின் பந்தனத்தால் கட்டுப்பட்டு இருத்தல் என்றால் அவை மனதின் பந்தனங்கள் ஆகும். அகங்காரத்தால் இத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் மற்றவர்களை குறை கூறி கொண்டே இருப்பார்கள். அவர்களின் இனங்காணும் சக்தி மறந்துவிடுகிறது. இதனாலேயே அவர்கள் இந்த சூட்சமான பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்போது மட்டுமே அவர்கள் முக்தியை அருள்பவர்கள் ஆக முடியும். ஸ்லோகம். எந்த ஒரு துன்பத்தினாலையும் உங்களிடம் மாறாதபடி உங்களின் சந்தோஷம் சுரங்கம் நிறைந்திருக்கட்டும். ஓம் சாந்தி. இந்த அவ்யக்த மதத்தில் அவ்யக்த ஸ்திதி அனுபவம் செய்வதற்கான விசிறமான வீட்டு வேலை. ஒருவர் எந்த அளவிற்கு வீணான விஷயங்களை உங்களின் முன்னால் பேசினாலும் நீங்கள் அந்த வீணானதை சக்தி வாய்ந்ததாக மாற்றுங்கள். உங்கள் புத்தியில் எந்தவித வீணானதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு வீணான வார்த்தையை பெற்றுக்கொண்டாலும் அந்த வீணான வார்த்தை பல வீணான வார்த்தைகளுக்கு பிறப்பு கொடுக்கும். உங்களின் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். உங்களால் இலகுவாக உங்களின் ஸ்திதியை அவ்யக்த ஆக்கி கொள்ள முடியும்.